நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இப்போ வந்து இன்றைக்கு வந்து நான்கு இடம், திண்டுக்கல், விருதுநகர், சிவகாசி, அதுக்கு அடுத்ததா கோவில்பட்டி, அதுக்கு அடுத்ததா திருநெல்வேலி. இப்ப இந்த மூணு இடங்கள்ல நாலு, இது வந்து நாலாவது இடம். இடையில எல்லாருமே அதிகமாக நின்று வரவேற்று உங்களுடைய அன்புகளை வந்து பரிமாறும் பொழுது அதை மறுக்க முடியலை. இருந்தாலும் நமக்கு வந்து நேரம் இல்லை. நம்ம ரொம்ப கடின கஷ்டப்பட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ காவல்துறையினரும் இதுக்கு வந்து நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இப்போ வந்து இன்றைக்கு வந்து நான்கு இடம், திண்டுக்கல், விருதுநகர், சிவகாசி, அதுக்கு அடுத்ததா கோவில்பட்டி, அதுக்கு அடுத்ததா திருநெல்வேலி. இப்ப இந்த மூணு இடங்கள்ல நாலு, இது வந்து நாலாவது இடம். இடையில எல்லாருமே அதிகமாக நின்று வரவேற்று உங்களுடைய அன்புகளை வந்து பரிமாறும் பொழுது அதை மறுக்க முடியலை. இருந்தாலும் நமக்கு வந்து நேரம் இல்லை. நம்ம ரொம்ப கடின கஷ்டப்பட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ காவல்துறையினரும் இதுக்கு வந்து நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம அதை சீக்கிரமாக முடிக்க வேண்டிய ஒரு நிலைமை. அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் காலதாமதமானதுனால சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லாமலையும் போக முடியாது. அதனால் முன்கூட்டியே காவல்துறையினருக்கு என்னுடைய வேண்டுகோள், கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த நெல்லை மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை, அதாவது தேசிய தெய்வீக யாத்திரை என்று சென்னையில் ஆரம்பித்தோம். ஆனால் இடையில் திண்டிவனத்திலே யாத்திரைக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி அங்கங்கே சொல்லி வச்சிருக்கிற அந்த வார்த்தை, அதாவது தேவன் வாக்கு தெய்வ வாக்காக இருக்கணும், அந்த தேவனுடைய வாக்கு என்னைக்குமே பொய்யான வாக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாம் வந்து அதிகாரிகளுடைய கோரிக்கையை ஏற்று அந்த வாகனத்தை சென்னைக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு நம்மளுடைய வாகனங்களில் தொடர்ந்து எல்லா மாவட்டங்கள், இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறது 19வது மாவட்டமும் 20வது மாவட்டமும். ஆக நாளைக்கு மறுபடியும் தூத்துக்குடியில் சாத்தான் குளத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ராம்நாடு, பரமக்குடி, சாயல்குடி, கடலாடி அந்த வழியாக நாளைக்கு பசுமல்ல போயிட்டு இதை வந்து முடிக்க போகிறோம். இந்த தேசிய தெய்வீக யாத்திரையை தேசிய தெய்வீக பரப்புரையாக முக்குளத்தோர் புலிப்படை தொடர்ந்து இதை நடத்திக்கிட்டு இருக்கு. முதலில் இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும், மாவட்ட செயலாளர் உட்பட, மாவட்ட தலைவர் உட்பட இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள், குறிப்பாக மகளிர், அதாவது முக்குளத்தோர் புலிப்படையில் அதிகமான மகளிருடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது திருநெல்வேலியில் தான். ஆகவே ஒரு ஆணுக்கு நிகராக, ஒரு ஆணுக்கு நிகராக தன்னுடைய பணிகளை தனது கணவன், அண்ணன், தம்பி, சுற்றார், சொந்தக்காரர்களுடைய அனுமதியோடு ஒரு சமுதாய பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இனத்தில் தெரிவிச்சுக்கிறேன். முக்குளத்தோர் புலிப்படையினுடைய இந்த கோரிக்கைகள், 12 அம்ச கோரிக்கைகள், இந்த 12 அம்ச கோரிக்கைகளில் 2 அம்சம் கோரிக்கைகள் மொழி சார்ந்த, தமிழ் இனம் சார்ந்த கோரிக்கைகள். அதாவது 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே இலங்கையிலிருந்து அகதிகளாக குடியிருக்கக்கூடிய, முகாம்களிலே குடியிருக்கக்கூடிய தொப்புளோடி உறவுகள், தமிழ் சமூகம்,
அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் சட்டமன்றத்திலேயே பேரறிவாளனுக்கு பரோல் வாங்கி கொடுப்பதற்காக தமிழ் முன் அன்சாரியும் தனியரசும் கருணாசும் தான் அதிகமாக போராடினார்கள். அதற்கான எங்களுக்கான ரெக்கார்டு அதற்கானது இருக்கு. ஆக அந்த அடிப்படையில் அந்த பேரறிவாளன் உட்பட அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தேசிய தெய்வீக யாத்திரை பரப்புரையின் மூலமாக கோரிக்கை வைத்து பிரதானமாக மூன்று கோரிக்கைகள், அதாவது 10 கோரிக்கைகள் இருந்தாலும் கூட பிரதான கோரிக்கைகள் மூன்று கோரிக்கைகள். அதாவது தேசிய தெய்வீகம். இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. மறைந்தும் 60 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களிலே நிலைத்திருக்கும் இந்த உலகில் பஞ்சபூதங்களுக்கு அழிவிருந்தாலும் அழிவில்லாத ஒரு நிலைக்கு சொந்தக்காரர் விவேகானந்தர் அவர்கள் கூறியதைப் போல சரீரத்திற்கு அழிவுண்டு, ஆனால் ஆத்மாவிற்கு அழிவில்லை. அந்த அழிவில்லாத ஆத்மாவிற்கு சொந்தக்காரராம் உன்னையும் என்னையும் இந்த இடத்திலே ஒருமித்த கருத்தோடு குழுமியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய என் எல்லாம் அல்ல இறைவன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை வணங்கி, அவர் இல்லையே நான் இல்லை, அந்த தெய்வ திருமகனார் இந்த தேசத்திற்காகவும் இந்த தேச மக்களிற்காகவும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் மதங்களை கடந்து மொழிகளை கடந்து மனிதநேயங்களை இந்த மண்ணிலே விதைத்ததற்காகவும் ஒட்டுமொத்த இந்தியா வெள்ளையர்களுக்கு அடிமைப்பட்டு கடந்த காலகட்டத்திலே தன்னுடைய வாழ்நாளிலே 4000 நாட்களை சிறைச்சாலையில் கழித்து இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தேசிய தலைவர்தான் நீயும் நானும் வணங்கக்கூடிய, ஏன் வரும் காலங்களில் உலகமே வணங்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர்தான். இந்த தேசியத்தின் தெய்வீகத்தையும் இந்த உலகத்திற்கு தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்ன ஒரு உத்தமர், அப்பேற்பட்ட ஒரு மனிதரை இன்றைக்கு அரசியல் சூழ்ச்சிகளுக்காக, அரசியல் ஆதாயங்களுக்காக அரசியல் கட்சிகள் அவர் மீது சாதி சாயம் பூசுகிறது. ஃபார்வர்ட் பிளாக் என்கின்ற ஒரு கட்சி, அதை யார் உருவாக்கியது? ஒட்டுமொத்த இந்தியா வெள்ளையர்களின் அடிமையாக இருந்த பொழுது இந்த தேசத்தினுடைய இளைஞர்களை பார்த்து ஒரு வீரர் குரல் கொடுத்தார், கூவினார். அவர் கேட்ட கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான், என் இனமான மண்ணின் மைந்தர்களே, இளைஞர்களே, ஒரு சொட்டு ரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்னார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் உருவாக்கிய கட்சிதான் ஃபார்வர்ட் பிளாக், முன்னேற்ற கட்சி. அந்த கட்சி ஒரு தேசிய கட்சி. ஃபார்வர்ட் பிளாக் வந்து முக்குளத்தோர் சமுதாயத்திற்கான கட்சி இல்லை, அது சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உருவாக்கிய கட்சி. அன்றைக்கு அகிம்சை வழிகளிலே சென்று கொண்டிருந்த பொழுது உண்ணாவிரதங்களாலும் உப்பு சத்தியா போராட்டங்களிலாலும் இந்தியாவிற்கு விடுதலை கிடைப்பதற்கான காலங்களும் சாத்தியங்களும் கிடையாது என்பதை உணர்ந்து ஒட்டுமொத்தமாக தனக்கான இராணுவத்தை நாமே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்விலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உருவாக்கிய ஒரு இராணுவம் தான் ஐஎன்ஏ என்று சொல்லப்படுகின்ற ஒரு இராணுவம். அந்த இராணுவத்திலே அன்றைக்கு குறைந்தது 100,000 பேர் இருந்திருப்பார்கள் என்று ஒரு கணக்கிட்டு நீங்கள் வைத்துக் கொண்டாலும் கூட அந்த 100,000 பேரிலே பாதிக்கு மேல் இருந்தவர்கள் தமிழர்கள். அந்த தமிழர்களில் அதிகமாக இருந்தவர்கள் நீயும் நானும் சேர்ந்த இந்த மரக்குல முக்குளத்தோர் கூட்டம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அடிக்கு அடி, உதைக்கு உதை, அடித்தால் திருப்பி அடி, இதுதான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். என்னை பொறுத்தவரையும் அப்படித்தான். எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் தேவனாகத்தான் இருக்க வேண்டும். அது கல்வி ரீதியான அடியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு ரீதியான எந்த துறை ரீதியான அடியாக இருந்தாலும் சரி,
எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் தேவனாகத்தான் இருக்க வேண்டும். பாரம்பரிய உள்ள சமூகம்தான் என்னிடத்திலே கேட்கிறார்கள், கட்சிக்காரர்கள், நிருபர்கள், பல சமுதாய தலைவர்கள் என்ன கேட்கிறார்கள், நீங்கள் தான் ஆண்ட பரம்பரையாயிற்றே, நீங்கள் எதற்காக ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கேட்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், உண்மைதான். நான் 1000 ஆண்டு கால வரலாறுகளை எல்லாம் சொல்லி உங்களுடைய நேரத்தை நான் இந்த நேரத்தில் வீணடிக்க எனக்கு நேரம் கிடையாது. ஆனாலும் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், ஆங்கிலேயர்கள் சுதந்திரத்திற்கு முன்பாக வெறும் ஒரு 200 ஆண்டுகளை நீங்கள் கையில் எடுத்து வைத்துக் கொண்டாலும் கூட தமிழகத்திலே குறிப்பாக மன்னர்கள், ஜமீன்தார்கள், பாளையக்காரர்கள், நிலக்கிழார்கள் இவர்களிலே மாற்று சமுதாய மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரராக இருந்தார், வரலாறு மறுக்க முடியாது. இதுபோல நிறைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். திருமலை நாயக்கர், இன்றைக்கு அவருடைய நாள், கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய நாயக்கர்மார்கள் எல்லாம் அவருக்கான அந்த மரியாதையை செலுத்துகிறார்கள், மறுப்பதற்கில்லை, வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ வைத்தும் இருக்கிறார்கள். நமது மன்னர்களும் அவர்களோடு இணக்கமாக இருந்திருக்கிறார்கள். நிறைய வரலாறை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த 200 ஆண்டு காலங்களுக்குள் வெள்ளையர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய வரலாற்றிலே ஒட்டுமொத்தமாக பிரதானமானவர்கள் அதிகமானவர்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால், இந்த மன்னர்களில் தமிழகத்தை குறிப்பாக தமிழகத்தை ஆண்டவர்களில் முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள்தான் மன்னர்களாகவும் பாளையக்காரர்களாகவும் ஜமீன்தார்களாகவும் வரலாற்றிலே இருக்கிறார்கள், இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே மாற்று கருத்து கிடையாது. இதை மாற்று சமுதாயத்துக்காரர்கள் நான் ஏதோ பெருமை பேசுகிறேன் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. நான் வரலாற்றை சொல்லுகிறேன். நான் பெருமை பேசவில்லை. என் முன்னோர்கள் செய்த சாதனைகளை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை, வரலாற்றை சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், வரலாறை நீ மறந்தால் வரலாறு உன்னை மறந்துவிடும். வரலாறு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றுதான். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், பிரெஞ்சு கலவரம், அமெரிக்க கலவரம், அதையெல்லாம் உருவாகுவதற்கு முன்பாகவே தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளன் உருவானான், ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கினான். யாருக்கு எதிராக? இந்திய தேசத்தை அடிமையாக வைத்திருந்த கும்மிணியர் கூட்டத்திற்கு எதிராக. யார் அந்த புரட்சியாளன்? அவன் தான் உன் இனத்தினுடைய அடையாளம், காத்தப்ப புலித்தேவன். இந்தியாவினுடைய முதல் சுதந்திர விதையை விதைத்தவன், மண்ணிலே விதைத்தவன், வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை முழக்கமிட்டவன். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனை பேரை வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஏன் இறுதியாக ஒட்டுமொத்த ஏசிய கண்டத்திலேயே இறுதியாக முடிசூட்டிய கடைசி மன்னராக சிங்கம்பட்டி ஜமீன்தான் மாய்ந்தார் என்பது வரலாறு, யாராலும் மறுக்க முடியாது. உண்மையிலேயே இந்த தேசம், இந்த பாரத பிரதமர், இவர்களெல்லாம் இந்த தேசத்தையும் இந்த தேசத்திற்காக தன்னுயிரை நீத்த மாவீரர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால், இந்தியாவினுடைய கடைசி முடிசூடிய மன்னனாகிய அந்த முருகதாஸ் ஐயா அவர்களுக்கு அரசு விழா எடுத்திருக்க வேண்டும், அரசு மரியாதை நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். செய்தீர்களா? ஏன் செய்யவில்லை? இந்தியாவினுடைய கடைசி முடிசூடிய மன்னன், மனமில்லை, ஏற்பதற்கு ஆளும் இல்லை. இதுதான் இன்றைய நிலை. நீ என்ன கேட்டாலும் என்ன கத்தினாலும் செவி மடுக்க அரசும் அரசு சார்ந்த அதிகாரிகளும் அதை ஆட்கொள்ளுகின்ற அமைச்சர்களும் ஏன் முதலமைச்சர் உட்பட யார் ஒருவருக்கும் விருப்பமில்லை. இதுதான் நிசப்தமான உண்மை. ஆக மண்ணை ஆண்டோம், ஆண்ட பரம்பரை என்று சொல்லுவதெல்லாம் உண்மைதான், அதிலே மாற்று கருத்தே கிடையாது. அதனால்தான் இந்த சமுதாயத்தை சார்ந்தவரை,
எத்தனையோ தலைவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், மறுப்பதற்கில்லை, மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்திலே ஒரு வார்த்தையை சொன்னவன் அடியேன் தான். நான் நீ உட்பட சேர்த்துத்தான் சொல்கிறேன். நான் வரைந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரன் அல்ல, வாழ்ந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரன். வாளெடுத்து வெள்ளையனை வீழ்த்திய வீர மரக்குளத்திலே பிறந்த இந்த பிறப்பு குடி கல் தோன்றா முன்தோன்றிய காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி இந்த முக்குளத்தோர் குடி என்பதுதான் நிசத்தமான உண்மையான வரலாறு. இந்த வரலாற்று பெருமைகளை எல்லாம் எத்தனை நாளைக்குள் பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். நோக்கம் என்ன? இப்படி ஆண்ட பரம்பரையாக இருக்கக்கூடிய நீங்கள் எதற்காக இடஒதுக்கீடு கேட்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். உண்மைதான். இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகாக உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வந்து சர்தார் வல்லபாய் படேல் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருந்த மன்னர்களுடைய ஆட்சிகளையும் ஜமீன்தார்களையும் ஒழித்து அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து நாட்டுடைமையாக்கினீர்கள். மற்ற அமைச்சர் மற்ற மன்னர்கள் கூட சண்டையிட்டார்கள், நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று வம்பிழுத்தார்கள். ஆனால் நீ என்ன என்னுடைய சொத்தை புடுங்குவது, நானே கொடுக்கிறேன் என்று கொடுத்த மன்னர்கள் இந்த முக்குளத்தோர் மன்னர்கள். அதற்கான வரலாறு இருக்கிறது. வெள்ளையர்களுக்கு உச்சவரம்பு சட்டத்தின் மூலமாக அவர்கள் அத்தனை மன்னர்களை உட்கொண்ட பொழுது இறுதியாக ஒரு வருடம் அந்த சொத்துக்களை திருப்பி கொடுக்காமல் அவருடைய சொத்துக்களை எடுக்காமல் வெள்ளையர்களே சிபாரிசு செய்த ஒரு சாம்ராஜ்யம் இதே தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறது. அதுதான் புதுக்கோட்டை தொண்டமான். அவர்களுடைய சொத்துக்களை அவர்களாகவே கொடுத்தார்கள். இப்படி எல்லாவற்றையும் இந்த தேசத்திற்காக கொடுத்தார்கள். எல்லா மக்களும் சமநிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கொடுத்தார்கள். வரக்கூடிய சந்ததியினர்கள் ஒன்றுக்கொன்று இறுக்கமாக உருக்கமாக உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள். ஆனால் கொடுத்து கொடுத்து எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இன்றைக்கு இந்த தலைமுறை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உண்மை நிலை, ஒரு சமுதாயவாதியாக நீங்கள் சார்ந்த சமூகத்தினுடைய ஒரு தொண்டனாக நான் சந்திக்கக்கூடிய தலைவர்களையும் பார்க்கக்கூடிய இடங்களிலும் என்னிடத்தில் வைக்கக்கூடிய கேள்வி கணைகளையும் நினைக்கும் பொழுது மிக மிக வேதனையாக இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து நம் நிலையை மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த இடஒதுக்கீடு மட்டும்தான். நாங்கள் மற்றவர்களுக்கு அரசு மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை மறுக்கவில்லை, தடுக்கவில்லை. அந்த குணம் என்றைக்குமே தேவர் சமுதாயத்திற்கு கிடையாது. மற்றவனை கெடுத்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமும் கிடையாது. அவரவர்களுக்கான உரிமைகளை அவரவர்கள் கேட்டுப் பெறுகிறார்கள். மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம், மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே 336 ஜாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே 136 சமுதாய மக்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே இருக்கிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள். இதிலே நாங்கள் இந்த அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் எந்த சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடுகளை கொடுத்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடு, இந்த இடஒதுக்கீடும் ஜாதிகளும் நீயோ நானோ உருவாக்கியது இல்லை. ஆனாலும் இந்த ஜாதி என்பது இன்றைய அரசியல் அமைப்பு சட்டத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, உச்ச நீதிமன்றத்தால் உட்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தவன் பாக்கெட்டிலே இருப்பதை நாங்கள் கேட்கவில்லை. எங்களுக்கான உரிமையை கொடு என்று கேட்கிறோம். அதை இதுவரை ஏன் நீங்கள் கேட்கவில்லை? இதுவரை யாருமே கேட்கவில்லையே. யாரும் கேட்கவில்லை என்றால் என்ன? இன்றைக்கு நான் கேட்கிறேன், என் இனத்திற்காக கேட்கிறேன், என் வருங்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே மானத்தோடும் வீரத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன். வாழெடுத்த இந்த மரக்குளம் அவர்கள் கையிலேயே புத்தகங்களை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எதுவாக இருந்தாலும் கொடுத்த வார்த்தைகளுக்காக சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொள்ளக்கூடிய இந்த முக்குளத்து குளத்திற்காக எதிர்கால சந்ததிகளுக்காக கேட்கிறேன். நானாக கேட்கவில்லை. தெய்வத்தாய்,
சாதாரணமாக ஒரு நடிகனை பார்த்தால் கை கொடுக்க தோன்றும், படம் பிடிக்க தோன்றும், கையெழுத்து வாங்க தோன்றும். ஆனால் என்னை போன்ற ஒரு சிறிய நடிகனை வயதுக்கு அப்பாற்பட்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை கையெடுத்து வணங்கக்கூடிய ஒரு மாபெரும் நிலையை இந்த இனத்திற்கு கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மறுப்பதற்கு இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கவனமாக கேளுங்கள் இளைஞர்களே, இங்கே நாம் கூச்சலிடுவதை விட முக்கியமான ஒரு விஷயத்திற்காகத்தான் நான் ஊர் ஊராக சுற்றி கொண்டிருக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களை நான் சந்தித்த பொழுது எத்தனையோ பேர் சொன்னார்கள், முதல் நாள் சந்தித்தார், இரண்டாவது நாள் அவர் சீட்டு வாங்கி வந்து விட்டார் என்று சொன்னார்கள். ஆனால் அதிலே ஒரு உண்மை இருக்கிறது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்களை நான் சந்தித்த பொழுது இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் அமைச்சர் உரத்தநாடு வைத்தியலிங்கம் அவர்களும் இருந்தார்கள். ஆகவே எனக்கு சாட்சி இருக்கிறது, நான் சொல்லுகின்ற கருத்து தவறாக இருந்தால் மறுத்து பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அம்மா அவர்களை வணங்கி என் உடன் வந்தவர்களை வணங்க வைத்து நான் அமர்ந்து அம்மா என்னிடத்திலே கேட்டார்கள், நான் என்னப்பா செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், அம்மா 1994 நந்தனம் தேவர் சிலையை திறந்து கள்ளர் மறவர் அகமுடையோரை தேவர் இனம் என்று அறிவித்து ஒரு அரசாணை வெளியிட்டீர்களே, அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும். மற்ற சமூகங்களைப் போல என்னுடைய முக்குளத்தோர் இளைஞர்களும் படித்து கல்விகளிலே கற்று மத்திய மாநில அரசு வேலை வாய்ப்புகளுக்கு செல்ல வேண்டும். கற்ற ஒரு சமுதாயம்தான் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய முடியும். அப்படி பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சமூகம்தான் இந்த உலகத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒரு சமூகமாக மாறும். உங்களை தவிர இதை செய்வதற்கு எங்களுக்கு வேறு நாதி இல்லை என்று நான் சொன்னேன். ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் தெய்வத்தாய் சொன்னார், என்றைக்கு நீ இங்கு வந்தாயோ அப்பவே அது உனக்கு கிடைத்ததாகத்தானே அர்த்தம் என்று சொன்னார். இது தெய்வ வாக்கு. ஆத்மாவிற்கு அழிவில்லை என்பதிலே அழுத்தமான ஆழமான நம்பிக்கை உள்ளவன் நான். அந்த அடிப்படையிலே சொல்கிறேன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருந்தார், உரத்த நாடு அமைச்சர் வைத்தியலிங்கமும் கேட்டுக்கொண்டிருந்தார். இது உண்மை. நான் கேட்பது அம்மாவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா இறந்தவுடன் சென்னையிலே சட்டமன்றத்திலே நடந்த இரங்கல் கூட்டத்திலே நான் சொன்னேன், எந்த இலக்கிற்காக எந்த நோக்கத்திற்காக இந்த முக்குளத்தோர் புலிப்படையை நான் உருவாக்கினேனோ, எதை இந்த சமூக அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதை இவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நான் இருந்தேன். ஆனால் என்றைக்கு அவர் நம்மை விட்டு சென்று விட்டார் என்றாரோ என்றா என்னை ஏற்பட்டதோ, இப்பொழுது எனக்கு அதன் மீது நம்பிக்கை இழந்து விட்டேன். அவர் இல்லாத இந்த அவைக்கு வருவதற்கு எனக்கு உற்சாகம் இல்லை. ஆகவே எனக்கு இவர் கொடுத்த இந்த பதவி நான் சார்ந்த என் சமுதாயத்திற்கு பயன்படாத பட்சத்தில் எனக்கு அந்த பதவி தேவையா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சட்டமன்றத்திலே சொன்னவன் நான். சட்டமன்றத்திலே என்னென்ன சொல்கிறீர்களோ எல்லாமே 500 ஆண்டுகளை கழித்தும் நீங்கள் ஆதாரத்தோடு எடுத்து பார்க்கலாம். அந்த வகையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளியிட்ட அந்த அரசாணை, அவர் கையெழுத்து வெளியிட்ட அரசாணை, அவர் திருவாயால் அறிவித்த அந்த அரசாணை உடனடியாக இந்த மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக ஒட்டுமொத்த இந்த 336 சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நீங்கள் நடுநிலையோடு நடத்துவீர்களேயானால், நீங்களும் மத்திய அரசு நடத்துவீர்களேயானால், நான் பெருமைக்காக சொல்லவில்லை, நீண்ட ஆய்வுக்கு பிறகு உறுதியிட்டு சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் நான் உண்மையை சொல், உறுதியாய் சொல், இறுதி வரை சொல் என்று சொல்லிக் கொடுத்த தெய்வ திருமகனை தலைவனாக ஏற்றுக்கொண்டவன் என்ற காரணத்தினால் சொல்லுகிறேன். ஒட்டுமொத்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய 336 சமுதாய மக்களில் கணக்கெடுத்து பார்ப்பீர்களேயானால், கள்ளர் மறவர் கணத்ததோர் அகமுடையர் என்று சொல்லக்கூடிய அகமுடைய முதலியார்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வட மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய
இந்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினால் தமிழகத்தினுடைய முதல் குடி அதிகமான மூத்த குடியாக இந்த முக்குளத்தோர் குடிதான் இருக்கும் என்பதை என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும். அந்த அடிப்படையிலே எங்களுக்கான இடஒதுக்கீடு 25% இடஒதுக்கீடை எங்களுக்கு கொடு என்று இந்த மேடையின் மூலமாக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். இது நடந்தாக வேண்டும். மற்ற சமுதாய மக்களுக்கெல்லாம் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற நீங்கள், ஆலோசிக்கக்கூடிய நீங்கள், 20 நாளில் வரும், 30 நாளில் வரும், 50 நாளில் வரும், அடுத்து வரும், 4 நாளில் வரும் என்று சொல்லக்கூடிய தாங்கள், முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய 26 ஆண்டுகால கோரிக்கை இது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த ஆணை அது. அதை நடைமுறைப்படுத்துவதிலே உங்களுக்கு என்ன சிக்கல்? சிலர் அழுத்தம் கொடுக்கிறார்கள், உங்களுக்கு காலக்கெடு விதிக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் இந்த மேடையிலே இந்த வீரம் செறிந்த மண்ணிலே இருந்து ஒரு உண்மையை சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய 26 ஆண்டுகால கோரிக்கையை நீங்கள் ஏற்காமல் வேறு யார் ஒருவருக்கும் ஏதேனும் ஒரு அரசாணை வெளியிடுவீர்களே ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த நெல்லை மட்டுமல்ல ஒட்டுமொத்த முக்குளத்தோர் வாழுகின்ற பகுதிகள் அத்தனையும் புரட்சி களமாக மாறும் என்பதை நான் சொல்லுகிறேன். நடக்கும். நாங்கள் புரட்சிக்கு பயந்தவர்களும் அல்ல, உயிருக்கு பயந்தவர்களும் அல்ல. உங்களுக்கு தெரிந்திருக்கும், 16 ஆண்டு காலங்கள் வெள்ளையனை ஆயுதம் தாங்கி போராடிய வேலு நாச்சியினுடைய வம்சாவளிகள் நாங்கள் என்பதை மறந்து விடாது. அந்த 16 ஆண்டு காலங்கள் வெள்ளையனை எதிர்த்து தலைவேறு உடல்வேறாக இந்த தேசத்திற்காக தன்னை மாய்த்துக் கொண்ட மருது பாண்டியருடைய மாவருதர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மற்றவர்கள் கேட்கால் கொடுக்காவிட்டால் அவர்கள் எல்லாம் ஓட்டை போட மாட்டார்கள். ஆனால் முக்குளத்தோர் ஓட்டை மட்டும் ஈஸியாக காசு கொடுத்து வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். நான் உண்மையை சொல்லுகிறேன் உறவுகளே, நீயும் நானும் மீண்டும் பிறப்போமா என்பது எனக்கு தெரியாது. பிறப்பும் ஒரு முறை, இறப்பும் ஒரு முறை. இந்த பிறப்பும் இறப்பும் தான் சார்ந்த இனத்திற்காக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். என்னுடைய மரணம் என்பது போகும் வழியில் சாலையில் இறந்தான் கருணாஸ், உடன்பாடு இல்லை. வயது முதிர்ந்து செத்தான் கருணாஸ், உடன்பாடு இல்லை. இனத்திற்காக மாண்டான் கருணாஸ், அதிலேதான் எனக்கு உடன்பாடு. மானம் காக்க, மண் காக்க, தான் சார்ந்த இனம் காக்க, தன் மொழி காக்க தன் உயிரை கொடுத்தான் கருணாஸ் தேவன், சேது தேவனுடைய மகன் என்பதுதான் வரலாறாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன், உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அன்றைக்கு விவேகானந்தர் கேட்டார், 10 இளைஞர்களை கொடுங்கள், நான் ஒரு வல்லரசு, இந்தியாவை வல்லரசாக மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அதைத்தான் நான் திரும்பச் சொல்லுகிறேன். 300 ஆண்டுகள் ஒட்டி நான் சொல்லுகின்றேன், ஒரு கிராமத்திற்கு, என் முக்குளத்து உறவுகளே, ஒரு கிராமத்திற்கு 10 இளைஞர்களை கொடுங்கள். ஒழுக்கமான இளைஞர்களாக, புலி என்றால் புலிக்கென்று ஒரு குணம் இருக்கிறது. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, அதுதான் அதனுடைய குணம். அதை போல் இந்த 10 இளைஞர்களும் ஒரு உண்மையானவர்களாக, உணர்வாளர்களாக, இந்த இனம் காக்க தன் உயிரை ஈப்பதற்கு சபமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய 10 இளைஞர்களை கொடுங்கள் கிராமத்திற்கு. இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறையுடைய தலையெழுத்தை மாற்றி காட்டுகிறேன் பாருங்கள். அந்த நம்பிக்கை மட்டும் என் மீது வையுங்கள். நான் அரசியல், எனக்கு தொழில் இல்லை. உங்களுக்கே தெரியும், சிலர் சமுதாய மக்கள் எல்லாம் என்னை விமர்சனம் செய்கிறார்களாம், என்னை கேவலப்படுத்துகிறார்களாம். அதாவது கூத்தாடி லொடுக்கு பாண்டி, கூத்தாடி கூத்தாடிதான். இங்கே கரகம் ஆடினார்களே, அவர்களும் கூத்தாடிதான். சினிமாவிலே நடிப்பதால் சூப்பர் ஸ்டார் என்பவர் வேறு யாரும் இல்லை, அவரும் கூத்தாடிதான். கருணாசும் கூத்தாடிதான். கூத்து என்பது ஒரு கலை, அது தமிழர்களுடைய மரபு கலை. அந்த கலைதான் இன்றைக்கு சினிமாவாகி, இன்றைக்கு டிவி ஆகி, நிகழ்ச்சிகளாகி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், இப்படி வலைதளங்களிலே எங்கோ இருந்து யாரையோ ஒருவனை இப்படி பேசுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சி என்றால், என்னை பொறுத்தவரை மற்றவர்களுடைய பிறப்பிலே சந்தேகம் அடைந்து சந்தேகத்தை திணிக்க கூடியவன் தான் தன் பிறப்பிலே தவறாக இருந்திருப்பான்.
தன்னுடைய பிறப்பில் தவறாக இருக்கக்கூடியவன் தான் மற்றவனுடைய பிறப்பை பத்தி சந்தேகிப்பான். ஆகவே இளைஞர்களே, உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் வென்றெடுக்கக்கூடிய காலம் விரைவில் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நடிகனுக்கு ரசிகனாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் எங்கிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், தேவனாக இரு, தேவனோடு இரு என்பது மட்டும்தான் என்னுடைய முழக்கம். இதுதான், இந்த உணர்வு வேண்டும். உன் உடம்பிலே கட்டியிருக்கக்கூடிய இந்த வேஸ்டி என்பது கச்சி, கரை வேஸ்டி என்று சொல்கிறீர்களே, அந்த கரை வேஸ்டி இனத்திற்கு சமமானதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அதை காலிலே போட்டிருக்கும் செருப்பாக நினைக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது செருப்பை கலட்டி வைத்து எப்படி செல்கிறாயோ அப்படித்தான் இருக்க வேண்டும். இனமா அரசியலா என்று வந்தால் நீ இனத்திற்காகத்தான் வர வேண்டும். அரசியல் நாம் உருவாக்குவது, இனம் என்பது நமது முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தது. வனத்துக்கு சென்றாலும் இனத்தோடு செல்லடா என்றுதான் நமது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். மறந்து விடாதே. வரலாறை நாம் மறந்தால் வரலாறு நம்மை மறந்துவிடும் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மத்திய அரசு இந்திய தேசத்திலே 4000 நாட்களை சிறையிலே கழித்த பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு என்ன சொல்கிறது? இறுதியாக ஏற்கனவே ஒரு முறை கிடைத்தது, அது நமக்கு அமையாமல் சென்று விட்டது. அன்று அமர்ந்தவர் சரியாக அதை கையாளவில்லை என்பதுதான் என்னை போன்ற உணர்வாளருடைய கருத்து. பட் இருந்தாலும் இன்றைக்கு மத்திய அரசு அது போன்ற முடிவுகளை எடுக்கக்கூடிய பிரின்சிபிள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது போன்ற யாருடைய பெயரையும் எங்கேயும் வைக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நான் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் சொல்லிக் கொள்கிறேன். தேவரை போன்ற ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தேசிய தலைவரை நீ இனிமே இந்த தேசம் பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, தன் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரை கடவுள் மறுப்பு கொள்கையிலும் பிராமணர்கள் எதிர்ப்பு கொள்கையிலும் உறுதியாக இருந்தவர் பெரியார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பெரியார் தன் வாழ்நாளில் யாரையும் அவர் பாராட்டியதாக எனக்கு தெரியவில்லை. வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அப்பேற்பட்ட கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட அந்த பெரியார் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் ஒருவரை பற்றி. இந்த தேசத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே சுத்தமான பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மகன் இருக்கிறான் என்று சொன்னால் அது தெய்வ மகன், இந்த தேவர் திருமகன் என்று பெரியார் சொன்னார். நான் சொல்லவில்லை, நீ சொல்லவில்லை, கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட பெரியார் சொன்னார். அப்பேற்பட்டவர் தெய்வ திருமகன். கங்கை மங்கை சூதகமானால் கங்கையிலே மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே மூழ்குவது என்று உலகத்திலே எந்த அரசியல் ஞானியும் சொல்லாத ஒரு கருத்தை இந்த உலகத்திற்கு சொன்னவர். இந்த புலிக்கு பதுங்கவும் தெரியும், பாயவும் தெரியும், ஆனால் பயப்பட தெரியாது என்று இந்த உலகத்திற்கு சொன்ன உத்தமன் தெய்வ திருமகன். எத்தனை பேருக்கு தெரியும்? நன்றி கெட்ட மக்களே, நாகரிகமற்ற மக்களே, செய் நன்றி மறந்த மக்களே, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலரை நான் பார்த்து கேட்கிறேன், தேவர் மீது சாதி சாயம் பூசுகின்ற நாதாரிகளே, உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு வரலாறு தெரிந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் அவரை, அந்த மகத்துவமான ஒரு மனிதரை நீங்கள் தலையிலே வைத்துக் கொண்டாடி இருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், 1935 வாக்கிலே மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பிரிவாக ஒன்றை ஆரம்பிக்கிறார். அதற்கு பெயர் ஹரிஜன மகாசபை. ஹரிஜன மக்கள் எல்லோ மக்களையும் போல் நடத்தப்பட வேண்டும், அவர்களும் கல்வியாளர்களாக மாற வேண்டும், கற்க வேண்டும், நல்ல ஒரு சமமான மனநிலைக்கு சமமான நிலையில் அவர்கள் மற்ற மக்கள் மதிக்க வேண்டும் என்ற நிலையிலே எண்ணத்திலேதான் ஹரிஜன மகாசபையை காந்தி அவர்கள் உருவாக்கினார். அந்த ஹரிஜன மகாசபை அன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் என்பது
வெறும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் அல்ல, ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இந்த மூன்று மாவட்டங்களும் ஒருங்கிணைந்ததுதான் அன்றைய முகவை ராமநாதபுரம் மாவட்டம். அந்த மாவட்டத்தினுடைய காந்தியடிகள் அவர்கள் ஆரம்பித்த ஹரிஜன மகா சபையினுடைய முதல் தலைவராக பொறுப்பேற்று கொண்டவர் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ஜாதியம் பார்த்ததில்லை, மதம் பார்த்ததில்லை, மக்களை பார்த்தார், மக்களை மட்டுமே பார்த்தார். அப்பேற்பட்ட அப்பழுக்கற்றவர் மீது இந்த ஜாதி சாயத்தை பூசாதீர்கள் பூசாதீர்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். அப்படி என்ன ஒரு வக்ரம் நான் கேட்கிறேன். ஊர் பார்க்கும் இடமெல்லாம் சிலையாக இருக்கிறார் தெய்வ திருமகன். நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், இழந்தால் மட்டும்தான் சிலையாக முடியும். நீ எதையும் இழக்காமல் உன்னால் சிலையாக முடியாது, இழந்தால் மட்டும்தான் சிலையாக முடியும். அவர் இழந்தார், தன் வாழ்க்கையே இழந்தார், வாழ்வையே இழந்தார், வாழ்வியலை இழந்தார். மண்ணுக்காக, தேசத்திற்காக, மக்களுக்காக, மக்களுக்காக மட்டுமே இழந்தார். அதனால்தான் இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமாக ஒருவருக்கு சிலை இருக்கிறது என்று சொன்னால் அது பசுமன் முத்துராமலிங்க தேவருக்குத்தான் இருக்கிறது. இங்கு மட்டுமா இருக்கிறது? அவரை ஜாதிய வட்டத்துக்குள் கொண்டு வர துடிக்கக்கூடியவர்களே, நாகரிகமற்றவர்களே, மரபு மறந்தவர்களே, செய் நன்றி மறந்தவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், அவருக்கு இங்கு மட்டுமா சிலை இருக்கிறது? கொல்கத்தா எங்கே இருக்கிறது? வங்கதேசத்திலே, வங்காளத்திலே இருக்கிறது. வங்காள மொழி பேசக்கூடிய அந்த மாநிலத்திலே ஒரு தமிழனுக்கு சிலை இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்குத்தான் இருக்கிறது. வேறு எந்த தமிழனுக்கு இருக்கிறது? சரி, அங்கே இங்கே முக்குளத்தோர் இருக்கிறார்களா, ஜாதி ரீதியாக வைத்திருக்கிறார்களா? இல்லை, அவர் தேசிய தலைவர். சரி, இந்த தேசத்தினுடைய முக்கியமான சட்டங்களை இயற்றக்கூடிய இடம் எது? மக்களுக்கான சட்டங்களை இயற்றி மக்களுக்கான ஆட்சியை, மக்களுக்கான வரவு செலவுகளை பார்க்கக்கூடிய முக்கியமான அம்சமிக்க தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டிய கூடிய இடம் எது? மாநில மக்களவை உறுப்பினர்கள் கூடி குழுமியிருக்கக்கூடிய இடம் எது? பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்திலே ஒரு தமிழனுக்கு சிலை இருக்கிறது என்று சொன்னால் அது என் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்குத்தான் இருக்கிறது. ஒரு ஜாதிய தலைவருக்கு எப்படி அப்பா பாராளுமன்றத்திலே சிலை வைப்பார்கள்? யோசித்து பாருங்கள். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கடந்த 31 டிசம்பர் மாதத்திற்குள் 68 சமூகம் சார்ந்த சீர் மரபினருடைய கணக்கெடுப்பை நடத்தி, ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி அதற்கான பதிலை உடனடியாக, அதற்கான சிலவை மத்திய அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மத்திய அரசு அனுப்பிய அந்த சுற்றறிக்கைக்கு இன்று வரை எந்தவித நடவடிக்கையுமே எடுக்காமல் மாநில அரசு இருக்கிறது. அதனுடைய மர்மம் என்ன? கெடுவிதிக்கிறார்களே, என்ன நடக்கிறது? கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொல்கிறார்களே. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், வட மாவட்டங்களிலே வெறும் ஒரு சமுதாயம் மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே அகமுடைய முதலியார்கள் இருக்கிறார்கள், செங்குந்த முதலியார்கள் இருக்கிறார்கள், நாயுடுகள் இருக்கிறார்கள், நாயக்கர்கள் இருக்கிறார்கள், இன்னும் நிறைய நெசவு தொழிலை செய்யக்கூடிய ஏற்பட்ட நிறைய பேர் இருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே. ஆக அங்கே இருக்கக்கூடிய 5000-10000 வாக்குகள் மட்டும்தான் தீர்மானிக்கும் என்று சொன்னால், ஒட்டுமொத்த அங்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒன்றாக சேர்ந்தால் என்னவாகும் என்பதையும் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு தனிநபரை சந்தோஷப்படுத்துவதற்காக, ஒரு தனி சமுதாயத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக பல சமுதாயத்தை அழித்து அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இது எப்படி நடுநிலையான அரசாக இருக்க முடியும்? நான் இப்பொழுது சொல்லுகிறேன், வடக்கே வன்னியன் தெற்கே தேவன் என்பது பழமொழி, பழைய மொழி. அதை மாற்றி சொன்னவர் இதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள்தான். அவருடைய ஆரம்ப கால 85 அரசியலுக்காக அன்றைக்கு அதை மாற்றி சொன்னவரும் அவர்தான். அதை சொல்ல நான் விரும்பவில்லை. வடக்கே வன்னியன் தெற்கே வேறொன்றை சொன்னார், அது அவருடைய அரசியலுக்காக. ஆனால்
அவர் மாறி மாறி அரசியல் செய்வார். அது அவருடைய, அது நமக்கு தேவையற்றது. ஆனால் ஒன்றை மட்டும் இந்த மேடையின் வாயிலாக சொல்கிறேன். மாண்புமிகு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு, மாண்புமிகு இல்லை அவர், மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்களுக்கு, வடக்கே வன்னியன் தெற்கே தேவன் என்பது பழமொழி பழைய மொழியாக இருக்கலாம். வரக்கூடிய காலங்களில் தெற்கேயும் தேவன் வடக்கேயும் தேவன் என்கின்ற காலம் உருவாகும். அந்த காலத்தை உருவாக்கக்கூடியது இந்த முக்குளத்தோர் புலிப்படையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். ஏனென்று சொன்னால், நம் சமூகத்தை சார்ந்த எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது. மறவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மறவர்களுக்குள்ளே எத்தனை பிரிவுகள் இருக்கிறது. அவர்களும் முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தானே. தள்ளர்கள் என்று சொன்னால் 213 மேற்பட்ட பட்டங்கள் இருக்கிறது. பலதரப்பட்ட கள்ளர்கள் இருக்கிறார்கள். கந்தரகோட்டை கள்ளர்கள், பிரமலை கள்ளர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எத்தனை பட்டங்கள் இருந்தாலும், எத்தனை உட்பிரிவுகள் இருந்தாலும், எத்தனை கிளைகள் இருந்தாலும், கள்ளர் மறவர் அகமுடையோர் என்பது முக்குளத்தோர் தான் என்பது என்னுடைய மூத்த முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இன்றைய காலங்களில் மற்ற சின்ன சின்ன சமுதாயத்தினுடைய உணர்வுகளை எல்லாம் அவர்கள் கேட்கின்ற கோரிக்கைகளை செவிசாய்க்கக்கூடிய அரசு இப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தை இலக்காரமாக நினைக்கிறது என்று சொன்னால், எதிரிகள் வெளியில் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எதிரிகள் உனக்குள் தான் இருக்கிறார்கள். இன துரோகிகள் நமக்குள் தான் இருக்கிறார்கள். ஏன், நியாயத்தை கேளுங்கள். நான் மிகவும் ஒரு சாதாரண கிராமத்திலே, ஒரு ரோட்டு ஓரத்திலே டீ கடை நடத்திய சேதுத்தேவனுக்கும் மங்கையர்க்கரசி நாச்சியாருக்கும் மகனாக பிறந்தவன். என்னுடைய பள்ளி படிப்புகளை முடித்து நான் சென்னையிலே கல்லூரி படிப்பை தொடங்கியவன். என்னுடைய சிறு வயதிலிருந்தே, 12 வயதிலிருந்தே உழைத்து உழைத்து இந்த இடத்திற்கு வந்தவன். சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு சமுதாய ரீதியாக, ஜாதி ரீதியாக, நான் சொல்லுவது ஒரு ஜாதியை சார்ந்தவர் ஒரு கட்சியில் நின்று வெற்றி பெறுவது என்பது வேறு. ஆனால் தான் சார்ந்த ஒரு சமுதாயத்திற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக தேர்தலிலே சீட்டு வாங்கி நின்று 52 ஆண்டு காலங்கள், 1967 அண்ணாவுடைய ஆட்சியிலே அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அங்கு பெற்ற நம் உறவினர் சூப்பா தங்கவேலன் அவர்கள், அவருடைய மகன் திவாகரன் அவர்கள், தினக திவாகரன் அவர்கள், நான் அவர்களை எதிர்த்து நின்றேன். 67 2016 52 ஆண்டு காலங்கள் அவரே சட்டமன்ற உறுப்பினர், அவரே அமைச்சர், அவரே மாவட்ட செயலாளர். அப்பேற்பட்ட 150 ஆண்டு காலங்கள் தன்னுடைய கைக்குள்ளே அடக்கி வைத்திருந்த அந்த கோட்டையை உடைத்து வந்தவன் இந்த கருணாஸ். என்னை சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். நான் பெருமைக்காக இதை சொல்லவில்லை, ஆனால் சொல்லியாக வேண்டியிருக்கிறது. காரணம், நான் இன்றைக்கு இந்த இடத்திலே இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய என் வம்சாவளிகள் வர வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை. நான் உன்னை அதற்கு தயார்படுத்துகிறேன். நம்பிக்கை மீது நம்பிக்கை வை என்று சொல்லுகிறேன். நம்பிக்கை மீது அவநம்பிக்கை வைக்காதே என்று சொல்லுகிறேன். உன்னால் முடியும், என்னால் முடியும் பட்சத்தில் ஏன் உன்னால் முடியாது? முடியும். அந்த விதத்திலே இந்த சட்டமன்றத்திற்குள்ளே முதன்முறையாக இந்த சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்த ஜாதி ரீதியான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முக்குளத்தோர் புலிப்படைதான், அதை சார்ந்த இந்த கருணாஸ் தான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இது என்னோடு முடிந்துவிடக் கூடாது. இது என்னை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வர வேண்டும். என்னை 2016 பேசிய பொழுது சொன்னார்கள், அதை தருகிறேன், இதை தருகிறேன் என்று எவ்வளவோ பேசினார்கள். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அண்ணா தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், நான் வடிவேலு கிடையாது, நான் கருணாஸ், சேதுத்தேவன் மகன் கருணாஸ். எனக்கு தேவை பணம் அல்ல, என்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது அல்ல. நான் ஒன்றை மட்டும் வேண்டுகோளாக வைக்கிறேன், நான் வெள்ளை சட்டை போட்ட தேவமாருக்கு தலைவன் இல்லை, அழுக்கு சட்டை போட்ட தேவமாருக்கு தான் நான் தலைவன். அவன்தான் என்னை நம்புகிறான். வெள்ளை சட்டை போட்டவன், பணம் உள்ளவன் எல்லாம் வேறு வேறு கட்சிகளுக்கு செல்லுகிறான். ஆடு மாடு மேய்ப்பவனும், ஆட்டோ ஓட்டுபவனும், மூட்டை தூக்குவவனும், லாரி ஓட்டுபவனும் தான் எனக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று கேட்கிறான்.
என்னுடைய வீட்டு இல்ல விசில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கு என்னுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே அதை கனிவோடு கேட்பதற்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆகவே கொடுத்தால் சிந்து கொடுங்கள், இல்லையேல் விட்டு விடுங்கள். நான் இதை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் சீட்டு கொடுத்தால் அடிவயிற்றிலே இருந்து பேசுவேன், இல்லையே இங்கிருந்து பேசி எனக்கு பழக்கம் இல்லை என்று சொன்னேன். அந்த விதத்திலே இந்த சீர்மரபினுடைய கோரிக்கையும் மேலிதநல்லூர் கல்லூரியை மீட்டெடுக்க வேண்டிய கோரிக்கையும் பலமுறை சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கிறேன். பதிவுத்துறை அமைச்சர் வீரமணி அவர்களிடத்திலே நான் புகார் கொடுத்திருக்கிறேன். உயர்கல்வி அமைச்சர் அன்பழகனிடத்திலே கொடுத்திருக்கிறேன். ஏன் முதலமைச்சர் துணை முதலமைச்சரிடத்திலே மூன்று முறை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு அதற்கான சில காரியங்கள் நடந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதற்காக உழைத்து அதற்காக போராடிய அந்த இளைஞர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை இது இவனால் முடிந்தது, அவனால் முடிந்தது, என்னால் தான் முடிந்தது என்பதிலே எனக்கு பெருமை இல்லை. நம்மால் முடிந்தது என்று என்றைக்கு நாம் சொல்லுகிறோமோ அன்றைக்கு தான் நமக்கான அந்த நிலையான பெருமை கிடைக்கும். என்னை பொறுத்தவரை என்னுடைய முக்குளத்து உறவுகளே, நான் உங்களிடத்திலே ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இதுவரை நாம் கள்ளராக இருந்தோம், இதுவரை நாம் மறவராக இருந்தோம், இதுவரை நாம் அகமுடையாராக இருந்தோம், இனிமேல் தேவராக இருப்போம், தேவரோடு இருப்போம் என்ற முழக்கத்தை கையிலே எடுங்கள். அன்றைக்குத்தான் உங்களுக்கான கோரிக்கைகள், நீங்கள் போராடுகின்ற கோரிக்கைகள், நீங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். தயவு செய்து சொல்கிறேன், ஓடாத மானும் போராடாத மக்களும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. நீ போராட தயாராகிவிடு. உனக்காக உயிரையும் கொடுப்பதற்கு ஒருவன் இருக்கிறான். வழக்கமாக படையை வழிநடத்தும் தளபதியை காப்பதற்கு அவனுடைய சோல்ஜர்ஸ்கள் இருப்பார்கள், அவனுடைய சிப்பாய்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு தொண்டன், அதாவது தலைவனுக்காக ஜெயிலுக்கு சென்ற தொண்டர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் என்னுடைய அமைப்பினுடைய தொண்டர்களை காப்பதற்காக ஜெயிலுக்கு சென்ற ஒரு தலைவன் நான். மறந்து விடாதே, மறந்து விடாதே. ஆகவே இது மேடைக்கான ஒரு பேச்சோ இல்லை, இந்த நேரத்திற்கான ஒரு பேச்சோ இல்லை. என்னை பொறுத்தவரை இனத்திற்காக என்னை ஒப்படைத்து விட்டேன். இறுதி வரை நான் இறந்ததுக்கு பிறகாவதும் என்னை பற்றி இந்த மண் பேச வேண்டும், என்னுடைய இனம் பேச வேண்டும் என்று சொன்னால் நான் எதையாவது உங்களுக்காக சாதித்து காட்டினால் மட்டும்தான் அது நடக்கும். ஆகவே தனிமரம் தோப்பாகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தனிமரம் என்றைக்கும் தோப்பாகாது. தோப்பாக வேண்டும் என்று சொன்னால் 100 மரங்கள் வேண்டும். அதிலே ஒரு மரமாக நான் இருக்க தயார். எத்தனை பேர் அந்த தோப்பிலே மரமாக வளர்வதற்கு தயாராக இருக்கிறீர்களோ என்னோடு கைகோர்த்து வாருங்கள், எதிர்த்து நிற்போம். நியாயமான ஜனநாயக ரீதியான கோரிக்கைகளை முன்னெடுத்து வைப்போம். அறிவு சார்ந்த அரசியலை கையிலே எடுப்போம். ஆயுதங்களை துறப்போம். ஆயுதங்களை விட மிகப்பெரிய ஆயுதம் அறிவு ஆயுதம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலே சபாநாயகருக்கு தனி தீர்மானம் கொடுத்த ஒரே நபர் இந்த முக்குளத்தோர் புலிப்படையைச் சேர்ந்த கருணாசான் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் தான் சொல்கிறேன், நமக்கான கோரிக்கைகளை நாம் தான் முன்னெடுக்க வேண்டும், நமக்கான தேவைகளை நாம் தான் பூர்த்தி செய்ய வேண்டும். ஒன்றை மட்டும் இறுதியாக சொல்கிறேன், இன்றைக்கு நான் பேசுவதும் இந்த மணி நேரத்திற்கு நீங்கள் எல்லாம் இங்கே இருப்பதும் இது உனக்காகவோ எனக்காகவோ இல்லை. நான் என்னுடைய தேவைக்காக உங்களையோ, நீங்கள் உங்களுடைய தேவைக்காக என்னையோ இல்லை. இது உனக்கும் எனக்கும் இல்லை, நமக்கு பிறகாக வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்காக என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஆகவே உங்களை அன்போடு கேட்கிறேன், என்றைக்கும் இந்த முக்குளத்தோர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன ரீதியாக நான் இருக்கக்கூடிய உறவுகளை வரவேற்பேன், சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பேன். ஆனால் முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவர் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் என்பதை உறுதியிட்டு சொல்லுகிறேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த முக்குளத்தோர் புலிப்படை. ஆகவே புலிகளே, புலிகளாக இருங்கள். புலிகளே, புறப்பட தயாராக இருங்கள். நமக்கான உரிமைகளை இதே நெல்லை மாவட்டத்தில் உணர்ச்சி பொங்கலாம் கூக்கக்கூடிய அன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த புரட்சி குரல் செங்கோட்டை வரை ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழகம் மட்டுமல்ல, இன்றைக்கு எப்படி விவசாயிகளுக்கான ஒரு போராட்டத்தை அந்த பஞ்சாபை சேர்ந்தவர்கள் கையெடுத்திருக்கிறார்களோ அவர்களை விட எந்த விதத்திலும் இளைந்தவர்கள் சளைத்தவர்கள் அல்ல இந்த முக்குளத்தோர் கூட்டம் என்பதை இந்த நாட்டிற்கு இந்த தேசத்திற்கு காட்ட வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கவனமாக இருங்கள். இவ்வளவு நேரம்
உங்களை காக்க வைத்தமைக்காகவும் இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை கேட்டமைக்காகவும் இது வெறும் மேடை பேச்சாக மட்டும் இருந்து விட கூடாது. இளைஞர்களே, உள்ளே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் உங்கள் முதுகிலே ஏறி சவாரி செய்யக்கூடிய அந்த ஈழத்தனமான வேலையை நான் செய்ய மாட்டேன். ஒரு ரூபாய் நான் உங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்க மாட்டேன். என்னிடத்திலும் இருந்து எதிர்பார்க்காதே. நான் அவ்வளவு பெரிய செல்வந்தனும் கிடையாது. ஆனால் உணர்வை எதிர்பார். ஒரு துளி உணர்வு நீ என் மீது உண்மையாக வைத்தால் உனக்காக உயிரையே கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.